யாவரும் கேளு. வணக்கம் உறவுகளே, இது டாக்டர் டிபிசியின் வான்முரசு. இன்றைய வான்முரசில் இடம்பெறும் கட்டுரை, செல்வநாயகம் ஒரு சகாப்தம், மாயமாய் ஒரு மந்திர சக்தி. ஈழநாடு பத்திரிகையில் இடம்பெற்றது. கட்டுரையாக்கம் மாலி. தீர்ப்பு தமிழ் மக்களுடையது. நடப்பவற்றை எல்லாம் பார்க்கையில் இலங்கையில் தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாகவா அல்லது சுதந்திர மக்களாகவா வாழப் போகிறார்கள்? தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமை இலங்கை தமிழ் மக்களுக்கு நிச்சயம் உண்டு என்பது என்னுடைய கொள்கை. என்னுடைய இந்த நிலைப்பாட்டில் அரசாங்கம் என்னுடன் போட்டியிடட்டும். நான் தோற்றால் நான் எனது கொள்கையை கைவிடுகிறேன். அரசாங்கம் தோற்றால் தமிழ் மக்கள் அரசாங்கத்தின் கொள்கையையும் அதன் அரசியலமைப்பையும் ஆதரிக்கிறார்கள் என்று கூறுவதை நிறுத்த வேண்டும். இப்படி அரசாங்கத்திற்கு சவால் விடுக்க வல்ல ஒரு தலைவரை இலங்கையில் தமிழினம் பெற்றிருந்தது. இடதுசாரி கூட்டணியுடன் 1970 தேர்தலில் அமோக வெற்றியீட்டிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவி ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க சோல்பரி அரசியலமைப்பை அகற்றி இலங்கையின் புதிய குடியரசு அரசியலமைப்பை கொண்டு வந்தார். சிங்கள மொழிக்கும் பௌத்த மதத்திற்கும் முன்னுரிமை அளிக்கும் இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தில் தாம் பங்கு பற்றாவிட்டால் தமது சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் பிரிட்டிஷார் ஏற்படுத்திய ஆட்சி முறைமைக்கு முன்னையதான நிலைக்கு தாம் திரும்ப முடியும் என்ற எண்ணத்துடன் வல்வட்டி துறையில் கூடிய தமிழ் கட்சிகள் பிரதேச சுயாட்சி, மொழி உரிமை, குடியேற்றம், வேலைவாய்ப்பு, இந்திய தமிழர் குடியுரிமை என்பவை தொடர்பிலான 6 அம்ச கோரிக்கை ஒன்றை முன்வைத்த போது அதனை நிராகரித்த அரசாங்கம் அரசியல் நிர்ணய சபையில் தமிழரசு கட்சி எம்பிக்கள் சாட்சியம் அளிக்கவும் அளிக்க மறுத்தது. இந்த நிலைமைகளில் புதிய குடியரசு அரசியலமைப்புடனான தேசிய அரசு பேரவையின் வைபவ ரீதியான தொடக்க வைபவத்தை 1972 மே 22 திகதி தமிழரசு கட்சி பகிஷ்கரித்தது. அரசுக்கு இந்த சவாலை விடுத்து எஸ்.ஜே.வி. செல்வநாயகம் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். கண்டி ராஜ்யத்தின் இணைப்புடன் 1815 முழு இலங்கையையும் தமது கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்த பிரிட்டிஷார் கரையோர சிங்களவர், கண்டி சிங்களவர், தமிழர் என பிரிபட்டிருந்த நிர்வாகங்களை கோல்புரூக் ஆணைக்குழுவின் சிபாரிசில் இல்லாதொழித்தனர். இன அடிப்படையில் சட்டசபைக்கு பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டனர். 1931 தொனமூர் ஆணைக்குழு அறிமுகப்படுத்திய சர்வஜன வாக்குரிமையில் இலங்கை சட்டசபை சிங்கள பெரும்பான்மை வசமான போது தமிழர்கள் ஜிஜி பொன்னம்பலம் தலைமையில் சட்டசபையில் 50-50 சம பிரதிநிதித்துவம் கோரினர். 1944 அரசியலமைப்பு சீர்திருத்தத்திற்கான சோல்பரி ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட போது அதில் தமிழர் நலன்களை முன்வைப்பதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி உதயமானது. அப்போதுதான் இளம் வழக்கறிஞர் செல்வநாயகம் ஜிஜி பொன்னம்பலத்துடன் இணைந்து அரசியலில் பிரவேசித்தார். சம பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தி இருவரும் ஆணைக்குழு முன் வாதிட்ட போதும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 1947 பொது தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்பாளராக செல்வநாயகம் காங்கேசன் துறை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இலங்கையிலிருந்து மலேயாவுக்கு குடிபெயர்ந்த தமிழர்களது அக்காலத்து வழக்குப்படியே மலேயாவில் பிறந்த சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் தன்னுடைய 4வது வயதில் கல்விக்காக தாயாருடனும் சகோதரர்கள் சகோதரியுடனும் இலங்கை வந்தார். தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி, யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரி ஆகியவற்றில் கற்று கொழும்பு செயின்ட் தோமஸ் கல்லூரியில் லண்டன் பல்கலைக்கழக வெளிவாரி விஞ்ஞான பட்டதாரியாக ஆசிரிய பணியை தொடங்கினார். வெஸ்லி கல்லூரிக்கு மாறி ஆசிரிய பணியுடனே இலங்கை சட்ட கல்லூரி மாணவர் ஆகினார். உயர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளிலான நிபுணத்துவத்துடன் இராச வழக்கறிஞராவதற்கு 2 தடவைகள் வழங்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதியரசர் பதவியை அவர் ஏற்கவில்லை. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மலையக தோட்டங்களில் வேலைக்காக கொண்டு வரப்பட்ட தென்னிந்திய தமிழர்கள் இலங்கையின் சனத்தொகையில் 11 வீதத்தினராக இருந்த போது அவர்கள் பெரும்பாலானோரை நாடற்றவர்கள் ஆக்கும் விதத்தில் 1948 இலங்கை பிரஜா உரிமை சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சட்டமூலத்தை எதிர்த்து வாக்களித்தது.
எனினும் சில தினங்களில் ஜி ஜி பொன்னம்பலம் டி எஸ் சேனநாயக்கவின் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் இணைய தீர்மானித்ததும் தமிழ் காங்கிரஸ் பிளவுண்டது. செல்வநாயகமும் அவரது சகாக்களான இஎம்வி நாகநாதன், கு வன்னியசிங்கம் ஆகியோர் 1949 டிசம்பர் 18 கொழும்பில் அகில இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பித்தார்கள். வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தமிழ் மாநிலமும் ஏனைய 7 மாகாணங்களும் இணைந்த மற்றொரு சிங்கள மாநிலமுமாக இலங்கையில் ஒரு சமஷ்டி முறைமை தமிழரசு கட்சியின் கொள்கையாக இருந்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை நிறுத்துதல், தமிழ் பேசும் மக்களாக இலங்கை இந்திய தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒன்றிணைதல், தமிழ் மொழிக்கு சிங்கள மொழியுடன் சம அந்தஸ்து என்பனவும் கூடவே அதன் கொள்கைகளாக இருந்தன. ஆனால் செல்வநாயகம் 1952 தேர்தலில் தோல்வியுற்றார். 1956 தேர்தலில் அவர் மீண்டும் வெற்றி பெற்ற போது இலங்கையில் தமிழ் தேசிய உணர்வும் புதிதாய் மலர்ந்தது. பண்டார் நாயக்கவின் சிங்களம் மட்டும் சட்டத்தை எதிர்த்து 1956 ஜூன் 5 காலி முகத்திடலில் செல்வநாயகம் தலைமையில் நடைபெற்ற அகிம்சை போராட்டம் இலங்கை தமிழர்களின் உரிமை போராட்டத்தின் பாதையையும் பயணத்தையும் வரையறுத்தது. சாத்வீக முறையிலான சட்ட மறுப்பு நடவடிக்கைகளில் இறங்குவோம் என்று தெரிவித்து சமஷ்டி முறைமையிலான சுயாட்சி, தமிழுக்கு சம அந்தஸ்து, மலையக தமிழர்களின் வாக்குரிமை, சிங்கள குடியேற்றங்களை மீளப்பெறுதல் ஆகிய திருமலை மாநாட்டு தீர்மானங்களில் அரசுக்கு ஓராண்டு கால காலக்கெடு விதித்தது. 1957 ஜூலை 26 பண்டார் நாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் கைச்சாத்தானது. பிரதேச சபைகளுக்கான சட்டமூல வரைவு ஒன்று உடன்பாடானது. விவசாயம், குடியேற்றம், கல்வி, கைத்தொழில், காணி அபிவிருத்தி முதலான பல்வேறு விடயங்களில் ஏற்பட்ட இந்த உடன்பாட்டில் செல்வநாயகம் திருப்தியுறாவிட்டாலும் சமஷ்டி ஆட்சி ஒன்றுக்கான இடைக்கால ஒத்திசைவாக இந்த ஒப்பந்தத்தை அவர் கருதினார். நாட்டை பிரிக்கும் நடவடிக்கையாக எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி சிங்கள தேசியவாதிகளை ஒப்பந்தத்திற்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தது. அரசாங்க திணைக்களங்களிலும் எழுந்த எதிர்ப்புகளில் யாழ்ப்பாணத்திற்கும் மட்டக்களப்பிற்கும் சிங்கள ஸ்ரீ பொறிக்கப்பட்ட இலக்க தகடுகளுடனான பஸ் வண்டிகளை போக்குவரத்து திணைக்களம் வேண்டுமென்றே அனுப்பியது. இவ்வேளையில்தான் ஸ்ரீ எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. மட்டக்களப்பில் பஸ் வண்டி ஒன்றின் இலக்க தகட்டை தார் கொண்டு அழித்ததில் செல்வநாயகம் கைது செய்யப்பட்டு 1 வார காலம் சிறையில் வைக்கப்பட்டார். பிரதமர் பண்டார் நாயக்கவின் ராஸ்மீட் பிளேஸ் இல்ல வளவினுள் கூடிய விக்குகள் உள்ளிட்ட 100 கணக்கானோர் மேற்கொண்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் 1958 ஏப்ரல் 9 அவர்கள் முன்னிலையிலேயே பண்டார் நாயக்க ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தார். தமிழரசு கட்சியின் வவுனியா மாநாடும் நடந்ததை தொடர்ந்து 1958 இனக்கலவரம் வெடித்தது. தமிழரசு கட்சி தடை செய்யப்பட்டு செல்வநாயகம் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் ஜூன் 4 கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார்கள். அந்த ஆண்டின் இறுதி வரை இவர்களின் தடுப்பு காவல் நீடித்தது. 1960 மார்ச்சில் நடைபெற்ற தேர்தலில் பிரதமர் டட்லி சேனநாயக்கவிற்கு ஆட்சி அமைக்க போதிய பலம் இருக்கவில்லை. தமிழ் அரசு கட்சியின் ஆதரவை அவர் நாடினாலும் அது முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அவர் இணங்கவில்லை. பண்டார நாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தத்தின் கீழான பிரதேச சபைகள் சட்டமூல ஒழுங்கு விதிகள் தொடர்பில் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்க அப்போது இணங்கியதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி அமைக்க தாம் ஆதரவு வழங்குவதாக செல்வநாயகம் தெரிவித்ததில் மகா தேசாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தார். ஆனால் தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் கூட்டுடன் சுதந்திர கட்சிக்கு போதுமான பெரும்பான்மை கிடைத்ததில் ஸ்ரீமாவுக்கு செல்வநாயகத்தின் ஆதரவு பின்னர் தேவைப்படவில்லை. சிங்களம் மட்டும் சட்டத்தை நாடு முழுவதிலும் முழு அளவில் நடைமுறைப்படுத்த ஸ்ரீமாவோ அரசு செயல்பட்டது. முழு அளவிலான சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு செல்வநாயகம் அறிவித்தார். 1961 பிப்ரவரி 20 அதிகாலையில் யாழ்ப்பாண கச்சேரி முன்பாக சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பித்தது. பழைய பூங்காவிலிருந்து அரசாங்க அதிபர் ம ஸ்ரீகாந்தாவும் போலீஸ் அதிபரும் புறப்பட்ட மோட்டார் ஜீப்பை வழிமறித்து ஏற்பட்ட போலீஸ் தாக்குதல்களில் இஎம்வி நாகநாதன், வி ஏ கந்தையா, அமிர்தலிங்கம், வி தர்மலிங்கம், க துரைரத்னம் முதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் காயமுற்றனர்.
கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் பிரயோகித்தனர். எங்கள் விடுதலையை வெல்வதற்கான நேரடி நடவடிக்கையில் நாம் இறங்கிய இந்த நாள் இலங்கை தமிழ் பேசும் மக்களின் பொன்னாள் என்று அன்று மாலையில் செல்வநாயகம் அறிவித்தார். சத்தியாகிரக போராட்டம் வடக்கு கிழக்கு எங்கும் பரவ தனிநாடு அமைக்கும் முயற்சியில் தமிழரசு கட்சி முயல்வதாக தெரிவித்து April 18 அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. சத்தியாகிரகிகள் இராணுவத்தினரால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டனர். தமிழரசு கட்சி தடை செய்யப்பட்டு செல்வநாயகம் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் தலைவர்களும் கைது செய்யப்பட்டு பனாங்குட இராணுவ முகாமில் வைக்கப்பட்டனர். அக்டோபரில் தலைவர்களை விடுதலை செய்து மாவட்டங்களுக்கு அதிகாரங்களை பரவலாக்கும் மாவட்ட சபைகள் தொடர்பில் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஒரு சமரச பேச்சுக்கு முன்வந்தார். எனினும் வழக்கமான விதத்தில் பௌத்த சிங்கள தேசியவாதிகளின் எதிர்ப்பால் அது கைவிடப்பட்டது. 1964 தமிழரசு கட்சி மீண்டும் சட்ட மறுப்பு இயக்கத்தை ஆரம்பிக்க அரசு ஆட்டம் காண தொடங்கியது. ஸ்ரீமாவோ செல்வநாயகத்தை நாடினார். எனினும் அவர் அரசுக்கு ஆதரவளிக்க மறுத்ததில் பொது தேர்தல் நடக்க வேண்டியதாயிற்று. 1965 பொது தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிட்டாததில் டட்லி சேனநாயக்க செல்வநாயகத்துடன் உடன்பாட்டுக்கு வந்தார். 1965 March 24 டட்லி சேனநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் கைச்சாத்தானது. பண்டாரநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தத்தை பெரிதும் தழுவியதான விதத்தில் வடக்கு கிழக்கில் தமிழ் நிர்வாக மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் அமைவது உட்பட காணி அபிவிருத்தி, காணி ஒதுக்கீடு, குடியேற்றங்கள் போன்றவற்றிலான உடன்பாடுகளுடன் மாவட்ட சபைகளை உருவாக்குவதும் உடன்பாடானது. தமிழரசு கட்சியும் இணைந்த தேசிய அரசாங்கம் உருவானது. 3 அமைச்சு பதவிகளை டட்லி சேனநாயக்க அரசாங்கம் வழங்கிய போதும் இலங்கையில் சமஷ்டி அமைப்பு ஒன்று உருவாகும் வரை அமைச்சு பதவி எதனையும் ஏற்பதில்லை என்ற தமிழரசு கட்சியின் கொள்கையில் திருச்செல்வத்திற்கு செனட்டர் நியமனத்தை அளித்து அவர் அமைச்சராக்கப்பட்டார். ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு வசதியாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சை தமிழரசு கட்சி கோரிய போதும் டட்லி சேனநாயக்க அதனை வழங்கவில்லை. உள்ளூராட்சி அமைச்சு பதவியை திருச்செல்வம் ஏற்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் நிர்வாக மொழியாகும் விதத்தில் தமிழ் மொழி சட்டம் 1966 ஜூலையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. எனினும் மாவட்ட சபைகள் சட்டம் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டது. ஒப்பந்தத்தை டட்லி சேனநாயக்க ரகசியமாகவே பேணியதில் நாட்டை பிரிப்பதற்கு அவர் இணங்கிவிட்டதற்கான பிரச்சாரம் தென்னிலங்கையில் பலமாக எழுந்தது. திருகோணமலையை புனித நகராக்கும் விவகாரத்தில் திருச்செல்வத்தின் நடவடிக்கையை பிரதமர் டட்லி நிராகரித்ததில் திருச்செல்வம் ராஜினாமா செய்தார். பௌத்த பிக்குகளின் எதிர்ப்பை டட்லி இதற்கு காரணமாக சொன்னார். தமிழரசு கட்சி அரசாங்கத்திலிருந்து விலகி எதிர்கட்சியில் இணைந்து கொண்டது. 1970-77 ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் ஆட்சி காலத்தில் தான் கடவுள்தான் இனி தமிழினத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற செல்வநாயகத்தின் வேண்டுதல் ஒலித்தது. பல்கலைக்கழக பிரவேசத்தில் மொழி வழி தரப்படுத்தல் அமுலானது. தமிழர் அரசியலின் திருப்பமாக செல்வநாயகம் தலைமையில் ஜிஜி பொன்னம்பலம், சௌமியமூர்த்தி தொண்டமான், சி சுந்தர் லிங்கம் ஆகியோர் ஒன்றிணைந்து திருகோணமலையில் 1972 May 14 தமிழர் கூட்டணி உதயமானது. 1973 செப்டம்பரில் தமிழரசு கட்சியின் மல்லாகம் மாநாடு தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுக்கான இறமையுள்ள ஒரு தனி அரசை அமைக்க இலங்கையில் தமிழர்கள் தலைப்பட்டார்கள். தன்னுடைய ராஜினாமாவை அடுத்து 2.5 ஆண்டுகளின் பின்னர் 1975 February 6 நடைபெற்ற இடைத்தேர்தலில் அமோக வெற்றியை ஈட்டிய செல்வநாயகம் இந்த தேர்தல் முடிவுகளில் மக்கள் அளித்த தீர்ப்பு ஏற்கனவே தமக்குள்ள இறைமையின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்கான மக்கள் ஆணை என்றே நான் கருதுகிறேன் என்பதை எனது மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நான் அறிவிக்க விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். தமிழர் கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி என்று மாற்றம் பெற்று அதன் முதல் மாநாடு வட்டுக்கோட்டையில் 1976 May 14 நடைபெற்றது.
ஒவ்வொரு இனத்துக்கும் உரித்ததான சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் இந்த நாட்டில் தமிழினத்தின் இருப்பை பாதுகாப்பதற்கான சுதந்திர இறைமையுள்ள மதசார்பற்ற சோசலிச தமிழீழ அரசை மீள நிர்மாணிப்பது தவிர்க்க இயலாததாகின்றது என்று இம்மாநாடு தீர்மானிக்கின்றது என்ற இந்த வரலாற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தன்னுடைய மக்களின் அரசியல் உரிமைகளுக்கான எஸ்.ஜே.வி. செல்வநாயகத்தின் 25 ஆண்டுகள் கால பரிபூரண விசுவாசத்துடனான பல்வேறு திரையத்தனங்களின் நிர்பந்தமான தவிர்க்க சேர்ந்த தீர்மானமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பார்க்கின்சன் நோய் அவரை பிடித்திருந்தது. மெலிந்த தோற்றமும் நலிந்த பேச்சுமான அவரிடம் ஒரு பெரும் மந்திர சக்தி இருந்தது. அதில் எல்லோரும் கட்டுண்டார்கள். சிங்கள தலைவர்கள் பலரும் அரசியலுக்காக கத்தோலிக்கத்திலிருந்து பௌத்தத்திற்கு மாறிய போது மதத்தால் கத்தோலிக்கரான செல்வநாயகமும் அவரது இந்து தமிழ் கலாச்சார வாழ்வில் எல்லோராலும் ஆகர்ஷிக்கப்பட்டார். தமிழ் கலாச்சார உடையுடன் நிகழ்ந்த அவரது திருமண புகைப்படம் எல்லோரையுமே ஒரு கணம் பெருவியப்பில் ஆழ்த்தும். இலங்கையில் தமிழர்கள் ஒரு தனி தேசிய இனம். அவர்களுக்கென்று ஒரு பாரம்பரிய பிரதேசம் உண்டு. அதில் அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்பதை உணர்த்தி அதில் அவர்களை விழிப்பும் உத்வேகமும் பெருமையும் கொள்ள வைத்து அந்த இனத்தின் தந்தையாக ஒரு சகாப்தமானவர் செல்வநாயகம். தன்னுடைய 79வது வயதில் 1977 ஆண்டு ஏப்ரல் 26 திகதி அவர் மரணமுற்றார். யாழ் உச்சவெளியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்க அவரது பூத உடல் தீயில் சங்கமித்தது. ஆற்காடு வீரசாமியும் நாஞ்சில் மனோகரனும் தமிழகத்திலிருந்து கலைஞர் மூனா கருணாநிதி சார்பாக வந்து கலந்து கொண்டார்கள். இன்றைய டாக்டர் டிபிசியின் வான்முரசில் இடம்பெற்ற கட்டுரை செல்வநாயகம் ஒரு சகாப்தம், ஈழநாடு பத்திரிகையில் இடம்பெற்றது. கட்டுரையாக்கம் மாலி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உறவுகளை சந்திக்கும் வரை வணக்கம். யாவரும் கேளீர்கள்.